திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பெருங்குடல் நாளச்சுவர் பிதுக்கம் என நலப்பிரச்சினை ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஜூலை 4 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோம் நகரின் ஜெமல்லி மருத்துவமனையில் நலமுடன் உள்ளார் என தெரிவித்த திருப்பிட தகவல் தொடர்புத்துறை மருத்துவர் செர்ஜியோ அல்ஃபியேரி அவர்களின் தலைமையின் கீழ் மேலும் 3 மருத்துவர்கள் அடங்கிய குழு இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டதாகவும் திருத்தந்தை தற்போது நலமுடன் மருத்துவமனையில் ஓய்வெடுத்து வருவதாகவும் தெரிவித்தது. வயிற்றின் இடது பக்கம் 3 மணி நேரம் இடம்பெற்ற இந்த அறுவை சிகிச்சையை தொடர்ந்து 7 நாட்கள் திருத்தந்தை ஓய்வில் இருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 4 நண்பகலில் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் குழுமியிருந்த திருப்பயணிகளுக்கு வழக்கம்போல் மூவேளை ஜவுரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிற்பகலில் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த அறுவை சிகிச்சையை முன்னிட்டு ரோம் நகரின் கத்தோலிக்க மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவமனையான ஜெமலி நோக்கி பயணமானாா்.